வணக்கம், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் புவியியல் குறியீடை பற்றி பார்க்க போகிறோம். புவியியல் குறியீடுனா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அந்த ஒரு பொருள் தயாரிக்கப்படுது, அந்த பொருள் மேலே இந்த இடத்துல இருந்தால் இந்த பொருள் வந்து தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் வந்து புவியியல் குறியீடு அப்படிங்கிறது. இது என்னென்னா, அது யார் தயார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான உரிமையை வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அந்த பொருளுக்கான பாதுகாப்பையும் கொடுக்குது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருள்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பாகும். இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. ஒரு இடத்துலேருந்து அந்த பொருள் வெளில போகும்போது அந்த இடத்துல தயாராகிற பொருளுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது தான் வந்து புவியியல் குறியீடு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொருள் உற்பத்தி ஆகி வெளில போகும்போது, எக்ஸ்போர்ட் வேறு நாடுக்கோ எங்கேயோ பண்ணும்போது, அந்த இடத்துலேருந்து வெளில வரும்போது அந்த பொருளுக்கான வேல்யூங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரையோ இல்லை வந்து அந்த பொருளையோ வேறு யாரும் அது பயன்படுத்தி பணத்தை வந்து ஈட்ட முடியாது அப்படிங்கிறது தான் வந்து புவியியல் குறியீடு. வேற யாரும் அதை மிஸ்யூஸ் பண்ண முடியாது. சில முக்கியமான புவியியல் குறியீடுகளை கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். ஆரணி, இடம் ஆரணி, உற்பத்தி பொருள் என்ன, எந்த இடத்துல எந்தெந்த பொருள் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த இது வந்து இதுக்கு ஃபேமஸ், இந்த இடத்துலேருந்து இந்த பொருள் வெளில வரும்போது அது ரொம்ப ஃபேமஸ், அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஆரணினா பட்டு, காஞ்சிபுரம்னா பட்டு, கோயம்புத்தூர் வந்து மாவரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலைக்கு ரொம்ப ஃபேமஸ், தஞ்சாவூர் ஓவியங்கள், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள், வீணை, இதுக்கு வந்து ஜிஐ குறியீடெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாகர்கோவில் கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, பவானி போர்வை, மதுரை சுங்குடி சேலை, சுவாமிமலை வெண்கலச் சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமணை பாய், நீலகிரி பாரம்பரிய பூத்தையல், மகாபலிபுரம் சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஏத்தோமொழி தேங்காய். ஸோ இது எல்லாமே வந்து இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சிறுமலை அப்படிங்கிறது ஒரு திண்டுக்கல் மாவட்டம், அது பக்கத்தில் இருக்குது, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஏத்தோமொழி அப்படிங்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு இடம். அங்கே வந்து தேங்காய் வந்து ரொம்ப அதிகமாக, தென்னை மரங்கள் அதிகமாக இருக்குது, தேங்காய் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால ஏத்தோமொழி தேங்காய் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ திரும்ப ஒரு டைம் பார்த்துட்டு வரலாம். ஆரணினா பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், கோரா பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியம், கலைநயமிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மை, வீணை, நாகர்கோவில் கோவில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு, பவானி போர்வைகள், மதுரை சுங்குடி சேலை, சுவாமிமலை வெண்கலச் சிலைகள், நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய பூ தையல், மகாபலிபுரம் சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஏத்தோமொழி தேங்காய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.